வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்தியன் கவர்மெண்ட் 59 ஆப்பை வந்து டைரக்டா வந்து பேன் பண்ணிருக்காங்க. சோ இது இப்ப Play Storeல அவேலபிளா இருக்கு. சோ அதே போல இது வந்து பேன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து உங்களோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு சைனீஸ் ஆப்பா இருக்கனால அந்த ஆப் எல்லாம் வந்து பேன் பண்ணிருக்காங்க. சோ இது இந்தியன் கவர்மெண்டோட சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த 59 ஆப் என்னென்ன ஆப் சோ அதுல ஒரு சில ஆப்பை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸா வந்து என்னென்ன ஆப்ஸ் இருக்கு சோ 59 ஆப்ஸுக்குமே எது வந்து ஆல்டர்னேட்டிவ் அதுல முக்கியமா இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்ப பிரபலமான ஒரு சில ஆப்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த ஆப்ஸுக்கு ஆன ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ முதல்ல அந்த 59 ஆப் வந்து என்னென்ன ஆப் அப்படிங்கறத நான் இங்க ஷோ பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். 10 செகண்ட் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னாலும் தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்கிறேன். சோ இப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து போயிடுவோம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அதுவும் வந்து ஒரு 59 ஆப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இப்போ 10 செகண்ட் உங்களோட டிஸ்பிளேல ஓடும். நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல் விஷயத்துக்கு வரோம். அதாவது Cleft Factory அப்படிங்கிற ஆப் நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸும் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பும் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆப் இருக்குது அப்படிங்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸோ Cleft Factory பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு சைனீஸ் ஆப் அப்படின்னா என்ன இது வந்து ஆக்சுவலாக முக்காவாசி ஆப் இப்போ பிளே ஸ்டோரில் இருக்கிறதே வந்து சைனீஸ் தான். பட் இந்த ஒரு சில குறிப்பிட்ட ஆப்பை மட்டும் வந்து இதுலேருந்து டேட்டாஸ் தெரியுதுனா வந்து அவங்களுக்கு தகவல் வந்து வந்திருக்கு. அதனால இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் போனோம் அப்படின்னா பேங்க் ஹுட் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். அந்த வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு சைனாமா தான் இருக்கும். பட் இதை விட வந்து அது செக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கனால அது வந்து இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆப் கொண்டு வந்துடும். ஸோ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் டிக்டாக். ஸோ டிக்டாக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்தியன் ஆப் வந்து ஒன்று இருக்குது. அதாவது அது பேர் தான் ரெப்போஸ். ஸோ இந்த ஆப் வந்து டிக்டாக்கோட இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு யூஸ் பண்ணவும் வந்து அதே மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு இந்தியன் ஆப் அப்படிங்கிறது வந்து மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் டிக்டாக் அப்புறம் இந்த ரிப்போஸ் இது ரெண்டுத்துக்கும் நான் என்னுடைய பர்சனல் சஜஷன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து இதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சமூகத்தில் உங்களை வந்து வேறு மாதிரி நபர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேமரா அசஸை கொடுத்து டிக்டாக்ல ஒரு விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது வெளியே லீக்காக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஈவன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் போது கூட அதுலேருந்து டேட்டாஸ் வந்து வெளியே வந்து லீக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க. பட் அதுக்கு மேலேயும் நான் வந்து அடிமை ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்பை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய அந்த ஆப் வந்து இந்த ஆப் ஆக்சுவலாக உங்களுக்கு Wonder Camera அப்படிங்கிற அந்த ஆப். ஸோ இந்த ஆப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. Google Camera நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டாக் கேமராவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. பட் Wonder அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி தானே. இதுலேருந்து ஏன் டேட்டாஸ் தருறாங்க அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரியல. ஆனால் அவங்க வந்து இதை பேன் பண்ணியிருக்க தயவு செஞ்சு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நம்மளுடைய லிஸ்டிங்கில் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா ஆப் மூலமாக நீங்கள் வந்து கேமரா ஆப் முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்த்துக்குங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேமரா நீங்கள் இப்போ ரெட்மி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு கேமரா இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. So அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க சோ நீங்க சப்போஸ் வேற ஏதாச்சும் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா அது இன்பில்ட் கேமரா இருக்கும் சோ அந்த கேமரா வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க ஏன்னா கேமரா அக்சஸ் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு டைரக்ட்டா உங்களோட கேமரா வந்து ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு சோ அதுக்கு தான் சொல்றேன் சோ பெட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து தவிர்த்துக்குங்க சார்த்தராக இருக்கக்கூடிய ஆப் ஷேரிட்டி இது வந்து இப்ப யாருமே வந்து யூஸ் பண்றது இல்ல இதுக்கான காரணம் ஆட்ஸ் வந்து ரொம்ப கேவலமான ஆட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆப்ல சோ இந்த ஆப்ல இருந்து டேட்டா சாட்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு சோ இது ரெண்டும் சேர்ந்தனால இது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு இப்போதைக்கு சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து மீ ஷேர் போடலாம் Redmi உடைய ஷேர் அது வந்து ஓரளவு வந்து செக்யூரா இருக்கும் அதுவும் full secure 100% அப்படி சொல்ல முடியாது சோ பெட்டர் சாய்ஸ் நீங்க வந்து Google உடைய ஃபைல்ஸ் வந்து ஏத்தி வச்சுக்கங்க ஏனா அதுல நீங்க ஆஃப்லைன்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இது Google அப்படிங்கற ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஆப் அப்படினு சொல்லலாம் சோ அது வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் one of the best அப்படினு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ அடுத்து மெயினான விஷயம் browser சோ ஒரு மொபைலுக்கு வந்து browser ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் மீ browser இப்போ வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு சோ மீ browserக்கு அப்புறம் UC browser எப்பயுமே வந்து ban பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எப்பயுமே இது வந்து முக்காவாசி நாட்கள் வந்து ban பண்ணி தான் வச்சிருப்பாங்க எதனால அப்படினா இதுல வந்து உங்களுக்கு security threats எல்லாம் வந்து கம்மியா இருக்கும் அதாவது ஒரு சில விஷயங்கள் இப்ப நீங்க படம்லாம் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை இந்த யூசி browserல தான் வந்து செய்ய முடியும் அந்த விஷயங்களை நீங்க Google Chrome உடைய browserலயோ இல்ல மத்த browserலயோ வந்து நீங்க செய்ய முடியாது சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க Geo browser வந்து போய்க்கலாம் இந்த browser வந்து உங்களுக்கு HSL ஒரு UC browser ஓட காப்பி அப்படினு சொல்லலாம் பட் இது வந்து ஒரு இந்தியன் browser அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி இதுல நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து அதலயும் செய்யலாம் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சோ அதனால இதுக்கான ஆல்டர்னேட்டிவா இது அப்படிங்கறத நான் வந்து ஒரு டிசைட் வந்து நான் வந்து என்னோட டிசிஷன் வந்து எடுத்துக்கிட்டேன் So, அடுத்து நீங்க பாத்துட்டீங்க அப்படினா மீ கம்யூனிட்டி சோ எம்ஐ வந்து எம்ஐ ஓட கம்யூனிட்டில இருந்து டேட்டா சாட்டை போடுறதா சொல்றாங்க சோ இது एक्चुअली எனக்கே வந்து புரியல என்ன நடக்குது இங்க அப்படினு மீ கம்யூனிட்டி ஒவ்வொரு எம்ஐ யூசருக்கும் வந்து இன்பில்ட்டாவே வந்து கொடுத்திருப்பாங்க அதை அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது சோ அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணாம மற்ற யூஸ்புல்லான விஷயங்கள் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு மீவேரோட அப்டேட்ஸ் நீங்க எது ரிப்போர்ட் பண்றது அப்படினா இந்த ஆப் வச்சு தான் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும் அந்த வகையில வந்து இந்த ஆப்புக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னால வந்து சொல்ல முடியாது அவங்க ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணா உண்டு சோ இதுக்கு வந்து ஒரு வழி வந்து நம்ம பண்ணலாம் அத வந்து வீடியோவோட லாஸ்ட்ல பார்க்கலாம் சோ அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆப் அப்படினு பாக்கும்போது Hello app So Hello app வந்து एक्चुअली உங்களுக்கு சைனா ஆப் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் சோ இந்த Hello appக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா அதாவது Hello appல வந்து வீடியோ வரும் சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க டெலிகிராம் போலாம் டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு full and full டெக்ஸ்ட்ல வந்து இருக்கும் இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்து கத்துக்கணும் அதாவது எனக்கு வந்து இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன் எனக்கு வந்து ஹேக்கிங் பத்தி வந்து கத்துக்கணும் அப்படினா நீங்க வந்து டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஹேக்கிங் அப்படி டைப் பண்ணா ஒரு குரூப் வரும் சோ அதுல 1000 2000 பேர் வந்து இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க ஒரு ப்ரொபஷனல் ஹேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணீங்க Hello app மாதிரி வந்து அதுல வந்து வீடியோஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய கெட்டதா வந்து கெட்ட விஷயங்களுக்காக அத வந்து பயன்படுத்துறாங்க சோ நீங்க டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க வந்து பயன்படுத்துவீங்க இதுல வந்து நீங்க chat பண்ணிக்கலாம் நீங்க வந்து போட்டோஸ் சென்ட் பண்ணலாம் இது எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இதுல இருக்க ஆப்ஷன் அப்படியே இருக்கு வீடியோஸ் எல்லாம் அனுப்பலாம் பட் அதிகமா அங்க வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து வித்தியாசம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கும் அப்படினு சொல்லி என்னோட கெஸிங் கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறதை நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கொடுக்கலாம் தாராளமா வந்து என்கிட்ட கமெண்ட் கொடுக்கலாம் உடனே ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ அடுத்து வந்து மீ வீடியோ காலர் சோ மீ வீடியோ காலரும் வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கறதா வந்து சொல்லிருக்காங்க ஏனா இதுலயும் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருக்கு சோ இதுல வந்து டேட்டாஸ் வந்து வெளியே போறதா வந்து சொல்றாங்க சோ எம்ஐ வந்து உங்களுக்கு அவங்களுடைய வேற அலிபாபா சர்வருக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிருந்தாங்க மீ பிரவுசர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மீ வீடியோ காலர்லயும் வந்து இருக்கு சோ இந்த ஆப்பும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்லவே தேவல்ல வாட்ஸ்அப் இருக்கு அப்புறம் எதுக்கு இது அப்படி நீங்களே வந்து கேப்பீங்க பல விஷயங்கள் வந்து இருக்கு நீங்களே வந்து வீடியோ காலர் பொறுத்தவரைக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்கு உங்களுக்கே வந்து தெரியும் சோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் அப்படிங்கிறது இதுக்கு வந்து எதுவுமே வந்து என்னால சொல்ல முடியாது வாட்ஸ்அப் அப்படிங்கறது நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன் ஏனா எனக்கு வாட்ஸ்அப் வந்து நான் பொதுவாவே வந்து வாட்ஸ்அப் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன் அதனால நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வாட்ஸ்அப் அப்படினு சொல்றேன் சோ இது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறது நீங்க நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும் சோ அடுத்து நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஈஸி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கற அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து இதல கொடுத்திருக்காங்க இன்டர்கேட் பண்ணி செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க பட் இதுல இருந்து டேட்டாஸ் வந்து வெளிய போகுது சோ ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படி பாக்கும்போது ஒரு மொத்த பஞ்ச் உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் டேட்டாஸ் கால் மொடக்கொண்டு எல்லாமே வந்து ஃபைல் உங்களுடைய மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்குள்ள தான் இருக்கும் சோ நீங்க டைரக்டா ஸ்டோரேஜோட அக்சஸே வந்து இதுக்கு வந்து கொடுத்துறீங்க அப்படினா எந்த அளவுக்கு வந்து இந்த ஆப்ல இருந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும் உங்களுடைய டேட்டாஸ் வந்து வெளியே போகும் அப்படிங்கறத வந்து பாத்துக்கங்க சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேணா Google Files install பண்ணிக்கங்க அதுல வந்து உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதுல இருக்குற போக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மோர் செக்யூர்டும் கூட சோ அதே மாதிரி அதுல நீங்க ஜங்க்ஸ் எல்லாம் கூட வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இந்த போட்டோல பார்த்தாலே தெரியும் அந்த ஜங்க்ஸ் அதாவது உங்களுடைய மொபைலோட கேஷ் மெமரி எல்லாத்தையும் வந்து நீங்க க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு Google அப்படிங்கறது ஒரு ட்ரஸ்டடான ஒரு சோ மோஸ்ட்லி ட்ரஸ்டடான ஒரு ஆப் வந்து நல்லா தெரிஞ்சிக்கிட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க சோ கண்டகண்ட ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க நான் முன்னாடி சோ இது வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிறேன் சோ அதே மாதிரி இப்போ மீ பிரவுசருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டிட்டு இருந்தாங்க மீ பிரவுசருக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் அப்படி சொல்லிருந்தேன்ல அந்த விஷயங்களை பாப்போம் மீ பிரவுசருக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் நீங்க வந்து உங்களுடைய Chrome browser ஓபன் பண்ணிக்கங்க Chrome browser ஓபன் பண்ணிட்டு அதுல மீ கம்யூனிட்டி அப்படி டைப் பண்ணி நீங்க அங்க போய் டேட்டாஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேண்டிய MIUI ROMs அதாவது இப்ப MIUI நீங்க அப்டேட் பண்ணனும் அப்படினா அங்க தான் வந்து பண்ண முடியும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க அங்கேயே வந்து கொடுத்திருப்பாங்க அதனால அங்க போய் நீங்க பண்ணிக்கங்க ஆப் வந்து தயவு செஞ்சு வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் வந்து செக்யூரா இருக்கும் இத வந்து நம்ம தவிர்க்க முடியாது பட் எனக்கு வந்து அப்டேட் கொடுக்கறாங்க அப்ப நீங்க ஆப்பே வந்து ஏத்தி ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போலாம் இதுதான் வந்து என்னோட கருத்து சோ முக்கியமா இந்த ஆப்ஸ் அப்படிங்கறது இன்னும் நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு அதனால நீங்க இப்ப கூகுள் அல்லது சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கூகுள் ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு சில ட்ரஸ்டர் வந்து இருப்பாங்க சோ கூகுள் எல்லாம் பாத்தீனா பல விஷயங்கள் வந்து இருக்கு கூகுள் கான்டாக்ட்ஸ் கூகுள் கேமரா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு சோ அது எல்லாத்தையும் மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கங்க அதுல நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயங்களும் வந்து இருக்கு Google Files அந்த மாதிரி கூகுளே வந்து முக்காவாசி உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸையும் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறபோது நீங்க அவங்களோடயே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ஸ்பீடா இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி apps போறது எனக்கு என்னோட opinion வந்து நீங்க அந்த மாதிரி போலாம் சோ இந்த மாதிரி தேவையில்லாத சைனீஸ் appsலாம் வந்து ஏத்தி உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இங்க பாய்காட் சைனீஸ் app அப்படிலாம் நான் எங்கயுமே வந்து சொல்லல ஏன்னா நம்மளால பண்ண முடியாது அதாவது இப்போ மேக் மை ட்ரிப்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்புமே வந்து சைனீஸ் ஆப் தான் அது எல்லாத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் PUBJI வந்து சைனீஸ் ஆப் அப்படினு சொல்றாங்க சோ இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படினா நம்மளோட மொபைல்ஸ்ல எந்த ஒரு ஆப்புமே வந்து இருக்காது சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி பேன் பண்ணப்பட்ட ஒரு சில ஆப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும் அதை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஆப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதான் நான் உங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படி நினைச்சேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படினா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க சோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட फ्रेंड्स எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏனா அப்ப அவங்க பார்த்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கத சோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்